ஹலோ காய்ஸ், இந்த 2 இன்ச் சின்ன ஆணி இன்னைக்கு என்னோட நாளையே மாத்திருச்சு. ஆக்சுவலி என்னென்ன காய்ஸ், இன்னைக்கு பண்ருட்டியில இருக்கிற எங்களோட முந்திரி தொப்புல முந்திரி கொட்ட போறாங்கலாண்டு போனோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க உங்களோட டெய்லி ரொட்டைன் ஒர்க்க ஒரு சின்ன வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக யதார்த்தமா ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த முந்திரி கொட்ட பொறுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நானும் அம்மா ரெண்டு பேரும் மட்டும்தான் போவோம். ஸோ அம்மா முன்னாடி அடிச்சு போட்டுக்கிட்டே போவாங்க, நான் எல்லாத்தையும் பொறுக்கி பின்னாடி பையில போட்டுக்கிட்டே போவேன். அண்ட் இன்னைக்குன்னு பார்த்து எமிழ்ச்சி பழம் வாங்குற ஒரு அண்ணன் வந்தாரு. சரி ஓகேன்னு நம்ம செடியில ஒரு 50 பழம் இருந்தது, நான் அவரை பறிக்க சொல்லிட்டோம். பட் எல்லாத்தையும் பறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 60 பழம் வந்தது. 60 பழத்துக்கும் ஒரு 90 ரூபா காசு வாங்கிட்டு திரும்ப நான் பழத்தை பொறுக்க ஆரம்பிச்சிட்டேன். பழம் எல்லாத்தையுமே மொத்தமா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல பொதுவா கொட்டி பழம் தனியா கொட்டை தனியா பிரிச்சு எடுத்துருவோம். ஆக்சுவலி எங்களோட முந்திரி தொப்பு பாத்தீங்கன்னா 2 பிட்டா இருக்கும். ஒன்னு மெயின் ரோட்ல இருக்கும், இன்னொன்னு பைக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உள்ள போற மாதிரி இருக்கும். சோ இந்த ரோட்டோரத்துல இருக்கிற முந்திரியில பொறுக்கி எடுக்கவே மணி 10 ஆயிடும். அதனால நேரம் உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்னா ஒன்னும் பெருசா சாப்பிட மாட்டோம். ஐஸ் பிரியாணி தான் இன்னைக்கு வீட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஐஸ் பிரியாணினா ஒரு சில பேருக்கு தெரியும், அந்த பழைய சோறு தான் அப்படி சொல்லுவாங்க. நல்லா ஒரு 10 மணிக்கு மேல வெயில் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த மாதிரி பழைய சோத்துல தயிரை ஊத்தி குழச்சி அடிக்கும் போது வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு தயிருக்கு சைடிஷ் பாத்தீங்கன்னா லெமன் ஊறுகாவும் அண்ட் இந்த மிச்சரை வாங்கிட்டு வந்தோம். அந்த மிச்சர் பேரு என்னன்னு தெரியல. இந்த மிச்சர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பூந்தி மாதிரி இருக்கும், அது சாப்பிடும் போது லைட்டா உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். இதோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மிச்சரை தயிர் கூட சேர்த்து வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். இந்த மாதிரி முந்திரி தோப்புக்கு நடுவில் நேச்சுரலான பிளேஸ்ல உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திரும்ப கொட்டை பொறுக்க ஆரம்பிச்சிருவோம். திரும்பவும் முந்திரி பழத்தை எல்லாம் பொறுக்கி ஒன்னா கொட்டி ஒரே இடத்துல திருக்கி கொட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு நேரம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். முந்திரி கொட்டை எல்லாம் பொறுக்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு வந்தோம். அப்பனு பார்த்து சித்தி வீட்டுல ஒரு பாட்டி மீன் வித்துட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு கையில அந்த காசெல்லாம் பொறுக்கி போட்டு 1 கிலோ மீன் மட்டும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர வேலையே பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் ஆணி டயர்ல ஏறி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பட் நல்ல வேலை பஞ்சரான இடத்துக்கு ஒரு 10 மீட்டர் தள்ளி ஒரு பஞ்சர் ஓட்டுற கடை இருந்தது, நேரம் அங்க போயிட்டோம். பட் பஞ்சர் ஓட்டுற அண்ணன் தம்பி நான் பண்ருட்டியில இருக்கேன், வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் வந்தாரு. அண்ட் இதுல இன்னொரு மேட்டர் பாத்தீங்கன்னா என் கையில சுத்தமா காசு இல்ல, கையில இருந்த எல்லா காசையும் போட்டு மீன் வாங்கிட்டோம். சோ அதனால நம்மளோட கேமராமேனுக்கு கால் பண்ணி கூகுள் பே பண்ண சொன்னா அவனும் பண்ணிட்டான். பஞ்சர் ஓட்டிட்டு நேரம் அந்த கூழ் கடைக்கு வந்துட்டோம். இந்த கூழ் கடையில நாங்க டெய்லி கொட்டை பொறுக்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது கூழ் வாங்கி குடிச்சிட்டு தான் போவோம். ஏன்னா அடிக்கிற வெயில இந்த மாதிரி ஒரு சொம்பு கூழ் கூட அவங்க குடுக்கிற ஊர்காவெல்லாம் தொட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போய் படுத்து அவ்வளவு சுகமான தூக்கம் வரும். சோ இதுதான் என்னோட டெய்லி ரொட்டைன் ஒர்க். அண்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கொட்டை பொறுக்க போவோம். நடுவுல இருக்கிற ஒரு நாள் கேப்ல தான் 2 வீடியோ எடுத்து அதை ஒரு நாளைக்கு ஒன்னு அப்லோட் பண்ணுவேன். சோ இதுதான் காய்ஸ் என்னோட டெய்லி ஒர்க். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா காய்ஸ், பாய். Busy city with busy citizens.